கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கிராமங்களை தன்னகத்தை கொண்டதுதான் சூளகிரி பகுதி. சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஒரு விபத்தோ 5க்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்களோ நடந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தருமபுரி, சேலம், நாமக்கல், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காவலர்கள் கிருஷ்ணகிரி சூளகிரி பகுதியில் வேலைக்கு அமர்த்தப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட வழங்கப்படவில்லை என்பதுதான் இன்று வரை தொடர்கதையாகி வருகிறது. இந்த காவலர்களுக்காக ஏற்கனவே கட்டப்பட்ட விடுதிகள் இருந்தும் அது அனைத்தும் பாழடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. பாம்பு தொல்லைகளும் கொசு தொல்லைகளும் பெருகி வருவதால் நிம்மதியாக உறங்குவதற்கே முடியாமல் அவதியுறும் போலீசார் தங்களுக்கு ஓரளவு வசதியுடன் ஒரு தங்கும் விடுதி அமையுமா என ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர். சூளகிரி பகுதியில் ஏராளமான வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டு வந்தாலும் அது எதுவுமே போலீசாருக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. பொதுமக்களை பாதுகாப்பதற்கு போலீஸ் தேவை, நியாயம் கேட்பதற்கு காவல் நிலையம் தேவை, ஆனால் போலீசாருக்கு ஒரு வீடு கூட தருவதற்கு யாரும் இல்லையா என வெம்புகின்றனர் போலீசார். வாடகைக்கும் அதிகமாக வந்து காவலர் இருக்கிறதால மற்றவங்க குடிக்கு வர வேலைக்கு குடி வர மாட்டாங்கன்ட்டு வாடகைக்கு விடுறதில்லை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்த இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா காவல் குடியிருப்பு பகுதியில் 1-2 பேர் வந்து ஆண் காவலர்கள் தங்குறாங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் வசதி, குளிக்கிற வசதி எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளியில் தான் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எனவே இப்படி வந்து காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட நண்பர்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்காக உழைக்கிற அவங்களுக்கு சரியான குடியிருப்பு இல்லை. அவங்களோட பணி சுமையும் வந்து மன உளைச்சல் இல்லாமல் இருக்க அவங்க போயிட்டு வேலையை முடிச்சுட்டு படுத்து வரவங்க ஒரு நல்ல குடியிருப்பு அவங்களுக்கு வேணுன்றதால இந்த தமிழக அரசு கவனத்தில் கொண்டு கூடிய விரைவில் வந்து காவலர்களுக்கு குடியிருப்பு கட்டித்தரணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சூளகிரி பேரிகை சாலையில் உள்ள காவல் நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களை அகற்றிவிட்டு புதிதாக நவீன வசதிகளுடன் கட்டிடங்களை அமைத்து கொடுத்தால் புண்ணியமாய் போகும் என கோரிக்கை விடுத்துள்ள இந்த களப்பணியாளர்களுக்கு அரசு உதவிகரம் நீட்டுமா?